1957 ஆண்டு இதே மாதிரியான ஒரு செப்டம்பர் மாதம் ராமநாதபுரத்துல உள்ள காடமங்கலம் கிராமத்துல இறந்து போன மூதாட்டியின் உடலை பிரதான சாலவழியா எடுத்துட்டு போக விடாம ஆதிக்க சாதியினர் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஹிட்லர் மீசையோட அங்கு வந்த 33 வயது இளைஞர் ஒருவர் இந்த விவகாரத்தை மாவட்ட ஆட்சியர் வரை எடுத்துட்டு போறாரு. விளைவு மூதாட்டி முக்தி பெற வழி கிடைச்சது. அதே நேரம் அந்த இளைஞனின் மீதான ஆதிக்க சாதியினரின் வெறுப்பும் எதிர்ப்பும் அதிகரிச்சிருக்கு. அடுத்த சில நாட்கள்ல தனக்கு நடக்க இருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் பற்றி அறியாம அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அந்த இளைஞர். அவர்தான் இம்மானுவேல் சேகரன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டத்துல செல்லூர் அப்படின்ற கிராமத்துல அக்டோபர் 9 தேதி 1924 பிறக்கிறாரு இம்மானுவேல் சேகரன். வாத்தியாரின் பிள்ளையான இம்மானுவேல் சேகரன் பள்ளி படிப்பின் போது சிறந்த கால்பந்து வீரராகவும் இருந்திருக்கார். சின்ன வயசுலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தன்னுடைய 18வது வயதுல வெள்ளையின வெளியேறு இயக்கத்துல பங்கேற்று 3 மாதங்கள் சிறை தண்டனையும் பெறாரு. சிறைக்கு சென்ற அவரை வகுப்பறைக்குள்ள அனுமதிக்காம பள்ளி நிர்வாகம் மறுத்துட்டாங்க. இதனால 1945 இந்திய ராணுவ பணியில இணைகிறார். அமிர்தம் கிரேஸ் அப்படிங்கிற ஆசிரியர் மணந்து கொண்ட இம்மானுவேல் சேகரனுக்கு 4 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. 5 ஆண்டுகள் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்திலும் 3 ஆண்டுகள் சுதந்திர இந்திய ராணுவத்திலும் பணியாற்றிய இம்மானுவேல் சேகரன் 1952 ராணுவ பணியை துறந்து சமூக பணியை கையில் எடுக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் உருவெடுக்கிறாரு. காமராஜரின் அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியில இணைந்த இம்மானுவேல் சேகரன் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்துறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளை கல்வி கற்க ஊக்குவித்த இம்மானுவேல் சேகரன் 1953 ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் இயக்கத்தையும் உருவாக்குறாரு. அதே ஆண்டு அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஒடுக்கப்பட்டோர் இளைஞர் எழுச்சி மாநாட்டையும் நடத்தி காட்டுறாரு. அதுல சாதிகளுக்கு இடையே இணக்கம், புதவை மறுமணம் உள்ளிட்ட 7 புரட்சிகரமான தீர்மானங்களை நிறைவேற்றுறாரு இம்மானுவேல் சேகரன். தீண்டாமை நடந்த ஊர்களுக்கு நேரடியா போறாரு. ஆதிக்க சாதியினருக்கு எதிராக நடவடிக்கைகள்ல இறங்குறாரு. வழக்குகளை ஆயுதங்களாக்குறாரு. போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி காட்டுறாரு. சாதாரண பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டே ஊர் ஊரா போய் விழிப்புணர்வு நாடகங்களையும் அரங்கேற்றி காட்டுறாரு. 1954 அருப்புக்கோட்டையில இரட்டை குவளை ஒழிப்பு மாநாட்டையும், 1956 முதுகுளத்தூர்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் பங்கேற்பு மாநாட்டையும் நடத்தி காட்டுறாரு. ஒடுக்கப்பட்ட வகுப்பார் இளைஞர் கழகத்தின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற இம்மானுவேல் சேகரன் ஒடுக்குமுறை தொடர்ந்துச்சுன்னா என்னோட மக்கள் இஸ்லாத்தை தழுவ நேரிடும்னு எச்சரிக்கையும் விடுக்கிறார். இந்த நிலையில்தான் செப்டம்பர் 1 தேதி 1957 காடாமங்கலத்துல உயிரிழந்த மூதாட்டியின் உடலை எடுத்துட்டு போக விடாம ரெண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுது. மாவட்ட ஆட்சியரின் தலையீட்டால் இந்த பிரச்சனை சுமூகமா முடிக்கப்பட்டாலும் சுற்று வட்டாரத்துல அந்த பிரச்சனையோட புகைச்சல் மட்டும் அடங்கவே இல்லை. இதன் விளைவா செப்டம்பர் 5 தேதி லாவின்ற கிராமத்துல குடிநீர் கிணற ஆதிக்க சாதியினர் அசுத்தம் செஞ்சது தொடர்பா பெரிய கலவரமே வெடிக்குது. இந்த வன்முறையில சிக்கி 42 பேர் வரை கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்தால தொடர்ந்து பதற்றம் நிலவினதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கிறாரு. முக்குளத்தோர் சார்பில் முத்துராமலிங்க தேவரும் தேவேந்திர குல வேளாளர் பிரதிநிதியாக இம்மானுவேல் சேகரனும் கலந்துக்கிறாங்க. அன்னைக்கு இரவு வேலுசாமி நாடார் வீட்டில் தங்கியிருந்த இம்மானுவேல் சேகரன் அடுத்த நாள் காலையில பரக்குடி பள்ளியில நடந்த பாரதியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இரவு வீடு திரும்புறாரு. அப்போதான் 6 பேர் கொண்ட கும்பல் ஒண்ணு இம்மானுவேல் சேகரனை சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தால தென் மாவட்டங்கள்ல பதற்றம் உச்சநிலையை அடையுது. 13 தேதி அன்னைக்கு நடந்த இம்மானுவேல் சேகரனின் இறுதி ஊர்வலத்துல மயானத்துக்கு போக விடாம பாதை துண்டிக்கப்பட்டதால அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு வெடிச்ச வன்முறையில மட்டும் 85 பேர் சிக்கி பலியாகிறாங்க. இம்மானுவேல் சேகரின் கொலைக்கு காரணம் முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு அவரும் கைது செய்யப்படுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலா ஓங்கி ஒழிக்க நினைத்த இம்மானுவேல் சேகரனுடைய புரட்சி முழக்கம் 33 வயதிலேயே அடக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் அந்த குரலின் கம்பீரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் முழுக்க எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு.